நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தெலுங்கானாவின் குமாராம் பீம் ஆசியாபாத் மாவட்டத்தில் உள்ள லிங்காப்பூர் மண்டலத்தில் உள்ள ஜெல்லாபதர் கிராமத்தில் வசித்து வந்த திருமணமான பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது வீடுகளில் விழுந்த முடியை சேகரித்து அதற்கு பதிலாக வீட்டு உபயோகப் பொருட்களை கொடுக்கும் பணியை செய்து வந்துள்ளார் இந்த பெண் பின்னர் தான் சேகரித்த முடியை வியாபாரிகளிடம் கொடுத்து அதற்கு பதிலாக பணம் கற்று அதன் மூலமாக குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்டவர் கடந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அந்த இளம்பெண் பாத்திரங்களை முடியை சேகரிப்பதற்காக அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களுக்கு அளித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது அவரை மூன்று பேர் கொண்ட கும்பல் கொடூர கும்பல் புதருக்குள் தள்ளி பாலியல் பலாத்காரம் செய்தனர் தனக்கு மாதவிடா என்று அந்த பெண் கதறியும் காதில் கொள்ளாமல் ரத்தம் வலிய வலிய பலாத்காரம் செய்துள்ளனர் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பள்ளிக்கு செல்வோர் அந்த சாலையோரமாக செல்லவில்லை என்பதால் சாலை வெறிச்சோடி காணப்பட்டது இதனை தங்களுக்கு சாதகமாக அந்த அரக்கர்கள் பயன்படுத்தி கொண்டனர் அந்த சம்பவத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னர் ஒரு வீட்டுக்கு அதாவது அந்த குற்றவாளிகளின் ஒருவனின் வீட்டுக்கே அந்த இளம்பெண் சென்றதாக குறிப்பிடுகிறது அதன் மூலம்தான் குற்றம் புரிந்த அந்த நபரின் வீட்டருக்கும் அந்த பெண்ணுக்கும் நல்ல உறவு இருந்ததும் தெரியவந்துள்ளது ஷேக் ஷரோபுதீன் என்பவர்தான் அந்த பெண்ணை பாலியல் பலாதகாரம் செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது பாலியல் வன்முறை நடந்த இடத்தில் தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குப் பிறகு கற்கள் மற்றும் உழந்த இலைகளில் இரத்த இருந்தன மேலும் அந்த பெண்ணின் காலணிகளும் ஆங்காங்கே காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேர் மீது பாலியல் வழக்கும் கொலை வழக்கும் ஆகிய இரண்டுமே பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது